Hi friends, இது நம்ம டாப்பர் சேஸ் அகாடமி. நம்ம இப்போ என்ன எதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மந்தில் கால்ஃபர் ஆகக்கூடிய குரூப் 2A பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ மே மந்தில் கால்ஃபர் ஆகக்கூடிய குரூப் 2A எக்ஸாம் வந்து நிறைய பேருக்கு நிறைய கொஷின் இருக்கலாம். லோக்சபா எலெக்ஷன் இருக்கிறனால மே மந்த்து எக்ஸாம் கால்ஃபர் ஆகுமா இல்லை டேலே ஆகுமா, அந்த மாதிரி எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கலாம். என்ன ஒரு இது நடந்தாலும் நம்ம எலெக்ஷன் நம்ம ஆனுவல் பிளானரில் என்ன ஷெடியூல் கொடுத்துருக்காங்களோ அதை டிஎன்பிசி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக எலெக்ஷன் என்ன நடந்தாலும் நமக்கு மேலே குரூப் 2A கால்ஃபர் ஆகுது உறுதியான விஷயந்தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம குரூப் 2A கிளியர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போது ஆல்ரெடி குரூப் 4 குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் எல்லாம் எழுதினவங்க எழுதி ஒரு சில காரணங்களால் ஒரு சில கொஷின்ஸ் மார்க்கால் விட்டவங்கெல்லாம் எப்படி இதை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிச்சுட்ருப்பீங்க. இதை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் ஏதோ ஒரு பாயிண்டில் ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க்கில் விட்டுருந்துருக்கலாம். அந்த இதை விட்டதை எப்படி ரெக்கவர் பண்ணோன்னா, ஒன்று நம்ம கண்டிப்பாக லாங்குவேஜில் விட்டுருப்போம். லாங்குவேஜில் என்ன 92 போட்டிருப்பீங்க இல்லாட்டி 93 போட்டிருப்பீங்க, 92 93 போட்டிருப்பீங்க. இருந்தாலும் இன்னும் அதை இன்னும் கொஞ்சம் தரவோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்ம 97 98 கிட்ட லாங்குவேஜ் வரும்போது தான் நம்மளோட வெற்றியே உறுதியாகப்படுகிறது. ஓகே, இப்போ தமிழ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டோம். நம்ம வர கால்ஃபர் வர முன்னாடி என்ன விஷயம்லாம் பண்ணோன்னா, தமிழ் லாங்குவேஜு, அதுக்கு தமிழ் லாங்குவேஜாக இருந்தால் ஜென்ரல் லாங்குவேஜ், பொது தமிழாக இருந்தால் பொது தமிழ் 100, பொது ஜென்ரல் இங்கிலீஷாக இருந்தால் ஜென்ரல் இங்கிலீஷ், இந்த ரெண்டையுமே தரோ பண்ணி வச்சிடணும். அதை வந்து கால்ஃபர் வர முன்னாடி அதுவும் ப்ளஸ் மேக்ஸ் 25 மார்க்ஸ், அப்போது 100+25 மார்க்ஸ் 125 மார்க்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன ஆனாலும் மாறப்போகிறதில்ல. அது எக்ஸாம் மேல ஜூனில் கால்ஃபர்னால் நம்ம டிசம்பர்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். கிட்டத்தட்ட ஏப்ரல் வருது அப்படின்னா, நம்ம டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த 4 அந்த 5 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கிளியராக இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 மந்த் கரண்ட் அஃபேர்ஸும் கிளியர் பண்ணிடுவோம், நம்ம படிச்சிருவோம் எக்ஸாம் வரும்போது. அப்படி இருக்கும்போது நம்ம மேக்ஸ் 25 மார்க்ஸ், தமிழ் 100 மார்க்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பாக குரூப் 2A-ல. இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் அந்தளவுக்கு கேட்கல, அப்போ இந்தளவுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸில் கேட்பாங்களா, அந்த இன்னும் நிறைய பேருக்கு இருக்குது. இதுக்கும் அதே மாதிரி தான் ஒரு 4 to 5 கொஷின் தான் வரும் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. இல்லை கண்டவே இல்லவே இல்லை, குரூப் 2A அப்படி கிடையாது. இது ஒரே எக்ஸாம் எடுக்கிறனால நம்மளோட எங்கே அவங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும்னா கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு தான் நம்ம எப்படிடா ஃபில்டர் பண்ண பார்க்கலாம் அந்த மாதிரி நினைப்பாங்க. ஏன்னா குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு அதுக்கடுத்து ஒரு லெவல் இருக்குது, மெயின் எக்ஸாம் இருக்குது, அதில் ஃபில்டர் பண்ணிடுவாங்க. இதுக்கு அதான் வேறு சாய்ஸ் கிடையாது, ஆனால் உடனே நம்ம இதில் தான் நம்மளை ஃபில்டர் பண்ண பார்ப்பாங்க. அப்போது நம்ம எந்தளவுக்கு லாங்குவேஜ் முக்கியத்துவம் கொடுக்கமோ அது மாதிரி லாங்குவேஜ் முக்கியத்துவம் கொடுக்க மாதிரி மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மூணுமே தரவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சர்வீஸ் வாங்க முடியும். ஓகே, இந்த 150 145 மார்க்ஸ் பற்றி நம்ம பேசிட்டோம். அடுத்து நம்ம இருக்கக்கூடிய வந்து 55 மார்க்ஸ் இருக்குது, அது எந்தெந்த இடத்துல எந்த ஏரியாவிலேருந்து கவர் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். நம்ம அதிகமாக படிச்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல விடுறது போல் நம்ம என்ன படிக்கிறோமோ அதை தெளிவாக படிச்சுட்டு அந்த டாப்பிக்னால் அந்த டாப்பிக்கில் ஒரு பாயிண்ட் விடாமல் எல்லாம் படிச்சுட்டு போனோம்னா சக்ஸஸ் ஆகும். இப்போ சயின்ஸுன்னு பொறுத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலருந்தால் உங்களுக்கு ஏரியாவிலேருந்து கொஷின் வருது பாருங்கள், கருவி அண்ட் கண்டுபிடிப்பு இந்த டாப்பிக்கில் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டாப்பிக்லேருந்து ஒரு மாதிரி கொஷின் வருது, அமிலம் காரம் அதுலேருந்து ஒரு கொஷின் வருது, விட்டமின்ஸ் நம்ம 9th புக்கில் இருக்குது, 9th அண்ட் 10th புக்கில் விட்டமின்ஸ் அண்ட் வேதிப்பொருட்கள் இருக்குது அதுலேருந்து ஒரு கொஷின், செல்கள் பாடம் 9th புக்கில் செல்கள் பாடம் இருக்குது அதை தரவு பண்ணிடுங்க. அதில் இருந்து அந்த செல்கள் பாடத்துலேருந்து கொஷின் வராத கொஸ்டின் பேப்பரே இருக்க முடியாது, அதனால் செல்கள் வந்து தரவை படிச்சிருங்க, ஒரு பாயிண்ட் விடாமல் படிச்சிருங்க. அப்புறம் நோய் 10th புக்கில் இருக்குது நோய்களும் நோய் தடை காப்பு மண்டலம்னு இருக்குது அந்த பாடங்கள் படிச்சிருங்க. அதுபோக இது எல்லாமே சோசியல் சயின்ஸில் வரும், சிகரங்கள் மலை பள்ளத்தாக்கு எல்லாமே சோசியல் சயின்ஸில் வரும். இங்கே ஃபெர்டிலைசர்ஸ் அந்த மாதிரி உரப்பூச்சி கொள்கிறது 9th தான் இருக்குது, ரத்த ஓட்ட மண்டலம் 9th இருக்குது 10th இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா 11th 12th பயாலஜி உங்கள்கிட்ட படிக்க டைம் இருந்ததுன்னா அதை கூட லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்திய தேசிய காங்கிரஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்திய தேசிய காங்கிரஸும் இந்திய தேசிய இயக்கமும் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும் அப்படிங்கிறத இதில் தான் ஒரு எம்ரா கொஷினே அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு கொஷின் மேக்ஸிமம் மினிமம் ஒரு கொஷின் போட்டிருக்கோம். அவங்க சம்டைம்ஸ் வந்து இந்திய தேசிய இயக்கத்துலேருந்தே ஒரு 10 கொஷின் எடுத்துருவாங்க, 1857 to 1947 அந்த கேப்லேயே 10 கொஷின் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இந்திய தேசிய காங்கிரஸும் இந்திய தேசிய இயக்கம் ஹிஸ்ட்ரி படிக்காமல் உள்ளே போகவே கூடாது.
இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏரியா ஓகேவா. அப்புறம் நமக்கு தெரியும் 1800 ரிவால்ட் ஒன்று தெரியும், அதில் ஒரு மார்க் வரும். அதுபோக வேறு எங்கெல்லாம் வரும்னா சமூக சீர்திருத்தங்கள், தென்னிந்திய வரலாறு, முக்கிய தினங்கள், சூரிய குடும்பம், இந்திய நதி அமைப்பு, புவியியல் நில அடையாளங்கள், இது எல்லாமே இது எல்லா இந்த டாப்பிக்லேருந்தும் ஒரு ஒரு க்வெஸ்சன் வருது. முக்கியமான சரத்துக்கள்னு வரும்போது நம்ம ஸ்கூல் புக்கில் 9th ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓரளவுக்கு 8th 9th நம்ம வந்து பாலிட்டி வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத கவர் பண்ணாலே நமக்கு மேக்ஸிமம் வந்து இதில் வந்து ஒரு ஆர்டிக்கல்னு கிடையாது, ஒரு 3-4 க்வெஸ்சன் வரும். அந்த 3-4 க்வெஸ்சன் வரும்போது அந்த ஸ்கூல் புக்லேருந்து 2 க்வெஸ்சன் கண்டிப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் வேறு எங்கேனாலும் இருக்கும். அப்படின்னா ஸ்கூல் புக்கை நல்லா தரவு பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் அங்கே கொடுத்துருப்பாங்க நாடாளுமன்ற செயல்பாடு, அது மாதிரி பாராளுமன்ற செயல்பாடு, அரசியலமைப்பு உருவாக்கம், கமிட்டிஸு, அப்புறம் நம்ம ப்ரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆர்டர், அவங்க எந்தெந்த டைமிங்கில் யார் யார் இருந்தாங்க இங்கே இது, அதுக்கப்புறம் திட்டக்குழு, இது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நி திட்டமன நிதிக்குழு, எக்கனாமிக்ஸில் வந்து ஜிடிபி ஜிஎன்பி இதெல்லாம் வந்து இந்த ஏரியாலாம் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட மார்க்குகள், கன்ஃபார்மாக இதுதான் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மார்க்குகள். இதை விட அதிகமாகவும் இருக்கலாம், முக்கியமான டாப்பிக்கில் 2 or 3 க்வெஸ்சன் அதிகமாகவும் இருக்கலாம், அது ஒரு மோர் தென் 5 கூட இருக்கலாம் ஓகேவா. ஜெனரல் பேசிஸ்லேருந்து ஒரு 6 க்வெஸ்சன் இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் வரும். அதே மாதிரி ஆப்டிடியூட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா இதிலே தெரியும் உங்களுக்கு. சிம்பிளிஃபிகேஷனில் பாருங்கள் 4 க்வெஸ்சன் வரும், ரேஷியோ அண்ட் ப்ரொபோகேஷனில் 1 க்வெஸ்சன், டைம் அண்ட் ஒர்க்கு 2, பர்சன்டேஜ், ஏபிஜிபி, ஆவரேஜ், நம்பர் சிஸ்டம், ஏரியா அண்ட் வால்யூம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏஜஸ் நம்பர் சிஸ்டம், எல்சிமென்ஸ்டெப், ஆல்ஃபா நியூமெரிக்கில் 1, ஆல்ஃபா சீரீஸ் அதில் 2 க்வெஸ்சன், மொத்தம் 25 க்வெஸ்சன் வரும் டோட்டலாக. ஓகே, இப்போது வந்து 25 க்வெஸ்சன் டோட்டலாக வந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சும்மா ஒரு நமக்கு ஒரு சின்ன ஐடியாவுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எல்லா டாப்பிக்கையுமே நம்ம கணியன் புக்கில் பார்க்கலாம். கணியன் புக்கில் சும்மா ஒரு ஓவரால் ஐடியாவுக்கு கணியன் புக்கை பார்த்துட்டு நம்ம எதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், கணியன் புக்கில் பார்த்த ஐடியா வச்சு எதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இந்தெந்த டாப்பிக்கில் எந்தெந்த சம்மளம் வந்திருக்கு, 6th to 8th 10th வரைக்குள்ள புக்கில் எந்தெந்த சம்மந்த டாபிக் வைஸ் எதெல்லாம் கவர் ஆகுது. இந்த பார்த்தீங்கன்னா ஏபிஜிபி இந்த சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எங்கே வரும்னா ஸ்கூல் புக்கில் வாழ்க்கை கணிதம், வாழ்க்கை கணிதம்னே கொடுத்து கொஞ்சம் பயிற்சிகளை கொடுத்துருப்பாங்க, அந்த சம்மில் இதெல்லாம் எல்லாமே ரெக்கவர் ஆகி வரும் ஓகேவா. அதனால் கணியன் ஆர் இயேசுவா ஏதாவது ஒரு புக்கை ஓவராலாக பார்த்துட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது எல்லாமே ஸ்கூல் புக்கு தான் பார்க்க முடியும், பார்த்தா தான் நம்மளால் 25 out of 25 எடுக்க முடியும் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம டாப்பர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வேளச்சேரி. தேங்க்யூ.